Hi everyone, in the video, English grammar, past perfect tense, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இங்கிலீஷ் கிராமரில் 12 டென்சஸ் இருக்குங்கிறத நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். அதாவது ப்ரெசண்ட்டை குறிக்கிறதுக்கு 4 டென்ஸ், பாஸ்ட் அதே மாதிரி 4 டென்ஸ், ஃப்யூச்சருக்கு மொத்தம் 4 டென்ஸ். ஆக்ஷன் எப்போ நடந்தது அப்படிங்கிறத பர்டிகுலரைஸ் பண்ணி சொல்ல நினைக்கிறதுக்கு இந்த டென்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால தான் ஒவ்வொரு டென்ஸும் யூனிக்காக இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். முதல்ல அந்த டென்ஸுடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம். நவுன் ப்ரொனவுன் பக்கத்தில், ஹேட் பக்கத்தில் தேர்ட் ஃபார்ம் ஆக்ஷன் வேர்ட் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது நவுன் ப்ரொனவுன், அதுக்கப்புறம் ஹேட் யூஸ் பண்ணி பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் ஆஃப் ஆக்ஷன் வேர்ட் யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்டோடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். இந்த டென்ஸ் யூசேஜ் பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அந்த டென்ஸோட யூசேஜ் முதல்ல பார்த்துடலாம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னா என்ன பண்ணியிருந்தோம், ஹாவ் அல்லது ஹாவ் யூஸ் பண்ணி, சாரி ஹேஸ் அல்லது ஹாவ் யூஸ் பண்ணி ஆக்ஷன் வேர்டு வந்து தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருந்தோம். இதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டோடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இல்லையா. அதனோட யூசேஜ் என்னது, இப்போ தான் நடந்து முடிஞ்சது அப்படின்னு சொல்ல நினைக்கிறதுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஜஸ்ட் நவ் கம்ப்ளீட்டட் ஆக்ஷன். அப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா என்னவாக இருக்கும் பாருங்கள், அப்போ தான் அந்த ஆக்ஷன் நடந்து முடிஞ்சது அப்படின்னு சொல்ல நினைக்கிறதுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்போ தான் நடந்து முடிஞ்சது அப்படிங்கிறத சொல்லும்போது ஒரே ஒரு சென்டென்ஸ் சொல்ல முடியாது. ஸோ எப்போ நடந்தது, என்ன நடந்தது, ஸோ இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி தான் ஆகணும். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்தளவில் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சொல்கிற மாதிரி இருக்கும். ஒன்று சிம்பிள் பாஸ்ட்லேயும், இன்னொன்று பாஸ்ட் பர்ஃபெக்ட் சென்டென்ஸ்லேயும் இருக்கும். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த டென்ஸுடைய யூசேஜ் வந்து நமக்கு கிளியராக புரிய வரும். பட் யூசேஜ் மறுபடியும் சொல்லிடுறேன், பாஸ்ட்டில் முடிஞ்ச சென்டென்ஸை சொல்கிறதுக்கு சிம்பிள் பாஸ்ட்டே யூஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் அப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் எப்போ தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, முடிஞ்சு போன ஆக்ஷனை சொல்ல நினைக்கிறதுக்கு தான். பட் அதில் சின்ன ஒரு ட்ரிக்கியான விஷயம் இருக்குது பாருங்கள். நேற்று என் ஃப்ரெண்டு எங்கள் வீட்டுக்கு வந்தான், அப்போ தான் எங்கள் அம்மா பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணி முடித்தாங்க அப்படின்னு நான் சொல்ல நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஆக்ஷன் அப்போ தான் முடிஞ்சது அப்படின்னு சொல்ல நினைக்கிறேன் இல்லையா, அந்த இடத்துல யூஸ் பண்ணணும். ஸோ அதான் சப்போர்ட்டிவாக சொல்கிறதுக்கு ஒரு சென்டென்ஸ் நம்ம பேசியே ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்தவரை ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சொல்லணும், ஒன்று சிம்பிள் பாஸ்ட்லேயும், இன்னொன்று பாஸ்ட் பர்ஃபெக்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்லேயும் இருக்கணும். ஸோ நான் சொன்ன இந்த எக்ஸாம்பிளில் இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு பாருங்கள். மை ஃப்ரெண்ட் கேம் டு மை ஹோம் எஸ்டர்டே அட் த டைம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது வென் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம். மை மாம் ஹேட் ப்ரிப்பேர்டு பிரியாணி, ஹேட் பக்கத்தில் யூஸ் பண்ண போகிற ஆக்ஷன் வேர்டு தேர்ட் ஃபார்ம் ஆக்ஷன் வேர்டு, அதனால தான் ஹேட் ப்ரிப்பேர்டு பிரியாணி அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் கிளாஸ்க்கு வரதுக்கு முன்னாடி கேன்டீன் போயிட்டு வந்தேன் அப்படின்னு நான் சொல்ல நினைக்கிறேன்னு வைங்க. இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், ஐ ஹேட் கான் டு கேன்டீன் பிஃபோர் ஐ கேம் டு த கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், அவங்கள பார்ட்டியில் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கார் பார்க்கிங்கில் பார்த்துருக்கேன் அப்படின்னு நான் சொல்ல நினைக்கிறேன்னு வைங்க. இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், ஐ ஹேட் சீன் ஹர் இன் த கார் பார்க் பிஃபோர் ஐ மெட் ஹர் இன் த பார்ட்டி அப்படின்னு சொல்லலாம். நேற்று நைட்டு நீ எனக்கு கால் பண்ண, பட் நான் அப்போ தான் தூங்கினேன் அப்படின்னு நான் சொல்ல நினைக்கிறேன்னு வைங்க. இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, யூ ஹேட் கால் மீ எஸ்டர்டே பை த டைம் ஐ ஸ்லெப்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், நாங்கள் காலேஜ் படிக்கும்போது, அதாவது யூஜி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கோவாவுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணோம் அப்படிங்கிறத எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். ரெண்டுமே முடிஞ்சு போன பாஸ்ட் ஆக்ஷன்ஸ் தான். ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட்லேயும், இன்னொன்று சிம்பிள் பாஸ்ட்லேயும் இருக்க போகுது. ஸோ அதை எப்படி சொல்லலாம் பாருங்கள், வென் ஐ ஹேட் கம்ப்ளீட்டட் மை யூஜி வி பிளான் டு கோவா வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த நேரத்தில் தான், அப்போ தான் முடிஞ்சது அப்படின்னு சொல்ல நினைக்கிறதுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி பேசணும். எங்கள் அப்பா நேற்று ரயில்வே ஸ்டேஷன் போனாங்க, அப்போ தான் ட்ரெயின் புறப்பட்டுருச்சு, அதான் அப்போ தான் ட்ரெயின் போயிடுச்சுப்பா அப்படின்னு நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்கன்னு வைங்க. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பாருங்கள், வென் மை ஃபாதர் வென் டு ரயில்வே ஸ்டேஷன் எஸ்டர்டே த ட்ரெயின் ஹேட் கான், அல்லது த ட்ரெயின் ஹேட் லெஃப்ட் த ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், எங்கள் அம்மா நைத்தை சீரியல் பார்த்தாங்க, அப்போ தான் என்னுடைய சிஸ்டர் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு நான் சொல்ல நினைக்கிறேன்னு வைங்க. இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு பாருங்கள், மை மதர் வாட்ச்ட் த சீரியல்ஸ் எஸ்டர்டே அட் த டைம் மை சிஸ்டர் ஹேட் கம் டு மை ஹோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கம்முடைய தேர்ட் ஃபார்மும் கம் தான், கம் கேம் கம் தான். இப்போ இதில் இன்னொரு அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்கள், ஒரே ஒரு ஆக்ஷன் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம சொல்ல நினைக்கிறோம் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட்லேயே சொல்லலாம்.
ஒரு ஆக்ஷன் பாஸ்டில் நடந்து முடிஞ்சுது, அந்த சமயத்தில் தான் இன்னொரு ஆக்ஷனும் நடந்தது அப்படின்னு சொல்ல நினைக்கிறதுக்கு இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். இதை யூஸ் பண்ணி வேர்பல் கொஷினோ டபிள்யூஹெச் கொஷினோ கேட்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஏன்னா முடிஞ்சு போன விஷயத்தை கொஷினாக கேட்குறதுக்கு நம்ம சிம்பிள் பாஸ்ட் கொஷினே கேட்டுடலாம். ஸோ சிம்பிள் பாஸ்டில் கொஷின் ஃப்ரேம் பண்ணணும்னா டிட்டை வச்சு கொஷின் கேட்டாலே போதும். அதாவது வேர்பல் கொஷின் அப்படின்னா டிட் யூஸ் பண்ணணும், நவுன் ப்ரனவுன் ஆக்ஷன் வேர்ட் ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கணும். இப்போ அதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள். நேற்று நீ நியூஸ் படிச்சியா அப்படின்னு நீங்கள் கேட்க நினைக்கிறீங்கன்னு வைங்க. டிட் யூ ரீட் த நியூஸ் எஸ்டர்டே அப்படின்னு கேட்டாலே போதும். அதை விட்டுட்டு பாஸ்ட் பர்ஃபெக்டில் தான் நான் கேட்க போகிறேன், ஹேட் யூ ரெட் த நியூஸ் அப்படின்னு கேட்கணுமா அப்படின்லாம் தேவை கிடையாது. ஸோ முடிஞ்சு போன விஷயத்த கொஷினாக கேட்கணும் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணியே கொஷின் கேட்டுடலாம். அதே மாதிரி தான் டபிள்யூஹெச் கொஷின் பாட்டணும். ஃபர்ஸ்ட் டபிள்யூஹெச் கொஷின் வேர்ட் வரும், அதுக்கப்புறம் டிட், அப்புறம் நவுன் அல்லது ப்ரொனவுன் யூஸ் பண்ணி ஆக்ஷன் வேர்ட் ப்ரெசன்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இந்த டென்ஸில் உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் கண்டிப்பாக அதுக்குண்டான ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்புறம் கிராமர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.